வெரி குட் மார்னிங், காலை வணக்கம். பிபிஎஸ்சி 2020 ஆப்ஷனல் ஜியோகிராஃபி. ஓகே, ஸோ இது கொஸ்டின் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஜியோகிராஃபியோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஜிஎஸ் பேப்பரில் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து ஆப்ஷனல் வந்து கவரப் ஆகும். ஓகே, ஸோ ஈவன் பார்ட் ஒன்ல, ஐ மீன் ஜிஎஸ் பேப்பர் ஒன்ல பார்ட் தேர்ட் பார்ட்ல இருக்கிறதும் பிசிக்கல் ஜியோகிராஃபி, அதுவும் நிறைய கவர் ஆகும். அதுலேயே இந்தியன் ஜியோகிராஃபியும் இருக்கு. ஓகே, மற்ற எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வாட் எவர் இட் இஸ் ஃபுல்லாகவே இதில் கவரப் ஆகும். ஓகே, பேசிக்காக அதனால இது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பரா அல்லது வந்து ஆப்ஷனல் லெவலா அப்படின்ற மாதிரி பிரிச்சறியாத முடியாத அளவுக்கு பேப்பர் வந்து அமைஞ்சிருக்கும் ஜென்ரலாகவே. ஓகேவா, ஸோ இந்த பேப்பர் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். பார்ப்போம். ஸோ செகண்ட் பேப்பர், ஃபர்ஸ்ட் பேப்பர்ல செகண்ட் பேப்பர் நிறைய எடுத்தாச்சு, ஏன்னா அதை அடுத்தது பார்க்கலாம். ஓகே, இது உங்களுக்கு தெரியும், மொத்தம் வந்து ஆப்ஷனல் பேப்பரை பொறுத்த வரைக்கும் மாடல் எப்படி வச்சிருப்பாங்கன்னா, ஒரு 8 கொஸ்டின் வந்து வச்சிருப்பாங்க. அது சில பேருக்கு சில குழப்பங்கள் வந்துருக்கலாம், அது என்னன்றதை பார்த்துடலாம். ஓகே, சப்போஸ் இப்போ வந்து ஒரு டாட் டாட்டாக வைக்கிறேன் பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் கொஸ்டின் நம்பர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து செக்ஷன் ஏ, இது செக்ஷன் பி, இது ஏ செக்ஷன், இது பி செக்ஷன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். இதில் வந்து மொத்தமாக 8 கொஸ்டின் இருக்கா, 8ல் நம்ம வந்து அட்டன் பண்ண வேண்டியது 5 கொஸ்டின் அட்டன் பண்ணோம், 8க்கு 5 கொஸ்டின் அட்டன் பண்ணோம். இந்த 5ல், அந்த 5 வந்து எப்படி அட்டன் பண்ணோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, மொதல் கொஸ்டின், இது 1, இது 2, இது 3, இது 4, சரியா? இந்த 1வது நம்பர் கொஸ்டினும் 5வது நம்பர் கொஸ்டினும் கம்பல்சரி அட்டன் பண்ணணும், சரிங்களா? கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும். ஓகே, நீங்கள் 8ல் 5 அட்டன் பண்ணணும்னா, இல்லை சார் நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 கஸ்டமர் இருக்குது விட்டுட்டு மற்றதை அட்டன் பண்ணுறேன்னு அட்டன் பண்ணக்கூடாது. ஸோ கம்பல்சரி இதை வந்து அட்டன் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ 2 முடிஞ்சிருச்சா? 2 முடிஞ்சிருச்சு. அப்போ மீதி எத்தனை இருக்குது? மீதி 3 கொஷின் இருக்குது. அந்த மீதி 3 கொஷினை ஒன்று செக்ஷன் ஏலேருந்து அட்டன் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா செக்ஷன் பியிலேருந்து அட்டன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு 2 ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு 3, மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 5 கொஷின் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஓகேவா, ரைட். ஸோ 8ல் 5 கொஸ்டின். இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது ஒவ்வொன்றிலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதாவது இப்போ செக்ஷன் ஏல வந்துட்டு பார்த்தோம்னா பாருங்களேன், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ செக்ஷன் ஏல வந்துட்டு மொதல் கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னு சொல்லி சொன்னோமா, கம்பல்சரி. ஸோ அப்போ ஏ அப்படின்ற அதுலேயே வந்து பார்த்தா சப் யூனிட் 1ல் ஏ, 1ல் பி, அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா, பாருங்க, 1ல் பி, 1ல் சி, 1ல் டி, இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இதுல வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, இப்போ எவ்வளோ கொஸ்டினும் இப்போ யூபிஎஸ்சியில செகண்ட் பேப்பர் ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியாவில் எவ்வளவோ கொஸ்டின், எவ்வளோ கண்டென்ட் நம்ம படிக்கிறோம், அப்படி படித்தாலும் இதுல ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இவங்க 8 கொஸ்டினா கேட்கணும். இப்போ 8 கேட்டு அதில் 5 தான் எழுத போறோம். யோசிச்சு பாருங்க, 5 கொஸ்டின் அப்படின்னா அதில் சப்டிவிஷன் அப்படின்றது இருந்து தான் ஆகணும், வேற வழி இல்லை, சரிங்களா? தட் மீன்ஸ் என்னன்னா, அப்போதான் ஒரு டோட்டலாக எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணி கொஸ்டின் எடுக்க முடியும். ஸோ அந்த மாடலில் தான் யூபிஎஸ்சியும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒருவேளை அவங்க ஜிஎஸ் மாதிரி வந்து 25 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரியும் வந்து வைக்கலாம், பட் ஆப்ஷனலுக்கு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, பரவாயில்ல, ஒருவேளை இந்த 1B தான் எனக்கு தெரியுது, 1C தான் எனக்கு தெரியுது, 1D தான் எனக்கு தெரியுதுன்னா ஓகே, இதுக்கான மார்க் மட்டும்தான் வரும். இப்போ சி அட்டன் பண்ண 1ல் சி மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கான மார்க் மட்டும்தான் வரும், 1ல் டி அப்படின்னா அதுக்கான மார்க் மட்டும்தான் வரும், சரிங்களா? ஆனால் எப்படியாவதுன்னு நீங்கள் அந்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான், சரியா? அந்த மாதிரி தான் வந்து வைக்கிறாங்க. ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேப் பேஸ்டு கொஸ்டின். பொதுவாக வந்து இந்த வதவன், சல்கன், கூர்கு, உம்ராய், தூத்துக்குடி, பர்கா, அடல் டன்னல், உருஷிகார், பும்லா, இதெல்லாம் வந்து என்னென்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 கொஸ்டின் வந்து நம்ம மேப்பில் வந்து எழுதணும், இங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ஒரு 30 வேர்ட்ஸ் அப்படின்னா ஒரு 3 வரி 4 வரி வரும், அவ்வளோ, சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு 3-4 வரியில் வந்துட்டு, ஏன்னா ஒரு வரிக்கு வந்து நம்ம 5 வார்த்தைகள் சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்தோம்னா 6, 5, 30. ஸோ அப்போ வந்து ஒரு 6 வரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரினு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்க, இது வந்து ஒரு இது இல்லுஸ்ட்ரேட் இருக்கு இல்லையா, இல்லுஸ்ட்ரேட்ல இருந்து இந்த ஸ்டக் ஆஃப் கிளியர்லி ஸ்டக் ஆஃப் வரைக்கும் ஒரு 30 வார்த்தை இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொன்றுமே எழுதணும், சரிங்களா? இந்த வதவன் இந்த மாதிரி இடங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, கீழே மேப் கொடுத்துருக்காங்க, சரி? அந்த மேப்பில் கரெக்டாக மார்க் பண்ணிட்டு அதை பொறுத்து நம்ம இங்கே மேப்பில் எழுதக்கூடாது, தனியாக நம்ம ஷீட்டில் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும், ஆன்சர் ஷீட்டில் எழுதுகிற மாதிரி இருக்கும், சரியா? ரைட், இதுதான் இதோட பேசிக் தீம். ஓகே, ஆனால் இதை பார்த்து ஒன்றும் பெருசாக இது பண்ண வேண்டாம். நம்ம டெய்லி லைஃப்பில் பேப்பர், நியூஸ் பேப்பர் பார்த்துக்கிட்டே இருக்குன்னு, இது வந்து ஹைலி டைனமிக் ஏரியா. வேர்ல்டில் எங்கே இந்தியன் மேப்பில் அது மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க, வேர்ல்டு மேப்பில் இதில் கொடுப்பாங்க. நமக்கு தேவை
வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். இந்தியாவில் ஏதாவது நியூஸில் வருதா ஒரு பேப்பர், பிளேசஸ் இன் நியூஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ தூத்துக்குடி வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு ஸ்டெர்லைட் ஆலை அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்துச்சு, நியூஸில் வந்துச்சு. அப்போ அதெல்லாமே வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது ஜியாகிரபிக்கல் இம்பார்ட்டன்ஸாக ஏதாவது இருக்கும், இண்டஸ்ட்ரி கட்டியிருப்பாங்க அல்லது என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அந்த இடத்துல நடந்திருக்கும், வாட் எவர் இட் இஸ். ஓகே, அது மாதிரி வாட்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா போதும். ஸோ பெரும்பாலும் வந்து இதில் 10க்கு 10 அட்டன் பண்ணிடலாம். அப்படியே கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் கண்டிப்பாக ஒரு 7 8னாச்சும் அட்டன் பண்ணலாம், சரிங்களா. அது வந்து நம்ம வாட்ச் பண்ணுறதுல இருக்குது. எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக வரக்கூடிய நியூஸ், ஓகேவா. முழுக்க முழுக்க நம்ம கன்வென்ஷனல் ஏரியாவை நம்பி பிரயோஜனம் கிடையாது. ஓகே, இது வந்து ஜிஎஸ் பார்ட்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ரைட், லெட் இட் பி. அட்டல் டன்னல்லாம் நியூஸில் வந்தது, கரண்ட் அஃபேர்ஸ். குருஷிகார், குருஷிகார் நமக்கு தெரியும், பட் ஆனால் அது எதுக்கு நியூஸ் வந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பார்த்துக்குங்க. தட்ஸ் இட். ஓகே ஓகே, சரி பார்க்கலாம். கொஷின் வந்து எப்படி எப்படி அமைஞ்சிருக்குது, எப்படி நம்ம நம்மளோட கிளாஸஸ் வந்து எந்த மாதிரி இருந்திருக்கு. ஓகேவா, நான் அடிக்கடி சொல்லுவேன், கண்டென்ட்டை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு மான்சூன் அப்படின்னா அதோட கண்டென்ட் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அவங்க எது கேட்டாலும் நம்மளால் எழுதிடலாம் அப்படின்றத நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், சரிங்களா. ரைட், ஸோ அதில் என்ன இதாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கிளைமேட் சேஞ்ச் ஹேஸ் அன்செட்டில்டு த ரிதம் ஆஃப் சீசன்ஸ், கமெண்ட் வித் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எம்பீரிக்கல் எவிடன்ஸ். கிளைமேட் சேஞ்ச் வந்து பார்த்தோம்னா இந்த சீசனை வந்து செட்டில் பண்ண விடலை. அதாவது சீசன் அப்படின்னா வந்து பீரியாடிக்கலாக வந்து ரிதம் அப்படின்னா என்னது, ஒரு ஒரு பீரியாடிக்கல் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்றது தான் ரிதம். ரிதம், ரிதமிக் ஆசிலேஷன்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, வைப்ரேஷன்ஸில். ஓகே, சைனுசைடல் வேவ்ஸில் ரிதம் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ ரிதம் ஆஃப் சீசன்ஸ்னா என்னது, இப்போ சம்மர் வின்டர் அதுக்கப்புறம் ஆட்டம் இந்த மாதிரியான சீசன்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து போயிட்டு இருக்கும் நார்மலாக. ஆனால் இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் வெராட்டிக்காக மாற்றி விட்டுருச்சு, அன்செட்டில்டுன்னு சொல்கிறாங்க. அன்செட்டில்னா அது வந்து இன்னும் செட்டில் ஆகலை. எதனால், சிம்பிளாக சொல்ல போனோம்னா இப்போது பொங்கல் சமயத்தில் நல்லா வடமழை பெய்யுறது, சரிங்களா. ஸோ தட் மீன்ஸ் என்னென்னா, ஒரு பனிக்காலத்தில் வின்டர் சமயத்தில் மான்சூன் வந்து முடியாமல் இருந்துகிட்ருக்கு. நார்மலாக டிசம்பரில் மான்சூன் முடிஞ்சிடும் இந்தியாவில், நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஆனால் வந்து இன்னமும் அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி, ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம நம்மளை வந்து மைக்ரோ லெவலில் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணோம்னாலே போதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ இப்போ ஒரு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பார்ப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிளைமேட் அப்படின்னா அதுக்கான காம்போனன்ட் என்ன. ஸோ கிளைமேட்டுக்குள்ளே என்னென்ன இருக்கு, சன்லைட் இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா, ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். தட் இஸ் அது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கா, சதர்ன் சவுத் ஃபேஸிங்காக இருக்கா, அதுக்கப்புறம் வந்து டெம்பரேச்சரு, அப்புறம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆஃப் சன்ரைஸு, அப்புறம் டோப்போகிராஃபி, லேட்டிடியூடு, அதுக்கப்புறம் ஆல்டிடியூடு, அதுக்கப்புறம் கிளவுட்ஸு, இதெல்லாமே வந்து கிளைமேட்டோட இது, சரிங்களா. அப்போது இது வந்து இதில் எந்த காம்போனண்ட்டில் வந்து டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஏற்பட்டாலுமே அதை கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, எராட்டிக்கான ஒரு தன்மை வந்து கிடைக்கிது. அது தட் மீன்ஸ் என்னென்னா, ஒரு தட் மீன்ஸ் ஒரு வெயில் அடிக்குதுன்னு வச்சுங்க, வெயில் வந்து எக்ஸ்ட்ரா, அதாவது இன்சுலேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, அல்லது வந்து ஒரு ஒரு மழை, மழையோட அந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது, இல்லாட்டி ப்ரீ போன் ஆகுது, அந்த மாதிரி இருந்தாலுமே ஸோ தட் இஸ் அ சேஞ்ச் இன் கிளைமேட் தான். ஓகேவா, ஏன்னா கிளைமேட்டோட காம்போனண்ட்டில் எது சேஞ்ச் ஆனாலுமே அதை வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம், சரிங்களா. அது டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகணும், அவ்வளோதான் லாஜிக், சரிங்களா. யூஷுவல் பேட்டர்னை விட டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆச்சுன்னா. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து சீசனை வந்து விட்டு வைக்கல, சீசன் வந்து கரெக்டாக போயிட்டு இருந்த சீசனை வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து எராட்டிக்காக மாற்றி விட்டுருச்சு அப்படின்றது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. கமெண்ட் வித் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எம்பீரிக்கல் எவிடன்ஸ். எம்பீரிக்கல் எவிடன்ஸ்னா ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய எவிடன்ஸ்னு சொல்கிறது. ஜியாகிரபிக்கலாக பேசும்பொழுது அதை எம்பீரிக்கல் எம்பீரிக்கல்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம், மற்றபடி அது வார்த்தை வந்து மீனிங் வந்து ப்ராக்டிக்கல் தான். அப்போது கமெண்ட் வித் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எம்பீரிக்கல் எவிடன்சஸ். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்தியாவில் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து பிரச்சனை வந்துச்சு, ஐ மீன் எங்கெங்கெல்லாம் ஃப்ளட் வந்து எராட்டிக்காக வந்துச்சு, அதை சொல்லணும், சரிங்களா. அதே மாதிரி வந்து ஒரு ஒரு ட்ராட் வந்து எங்கே வந்துச்சு, சரியா, எதிர்பார்க்காத ட்ராட்டு, எதிர்பார்க்காத ஃப்ளட்டு, சரியா, அதை பற்றி பேசணும். அதுக்கப்புறம் எம்பீரிக்கல் எவிடன்ஸ், இப்போது டேட்டா இருக்குல்ல, இந்தியன் மெட்டீரியலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட டேட்டா, சரிங்களா. அவங்க வந்து கடந்த 25 வருஷமா மான்சூனோட டேட்டா வந்து அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ சரி, அந்த டேட்டாவை நம்ம இந்த இடத்துல எழுதிடணும், சரிங்களா. இதுக்கு வந்து அப்படி ஜென்ரலாக வாட்ச் பண்ணிட்டே வர்றதா நம்மளோட வேலை. ஓகேவா, இது வந்து ஈகிள்ஸ் வியூவில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஈகிள்ஸ்னால் ரொம்ப பெரும்பான்மையாக அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறது, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக அந்த டேட்டா புள்ளி விவரங்கள்னு சொல்லுவாங்க, ஸ்டேட்டிஸ்டிக்கல் டேட்டாவை வச்சு இதை வந்து காம்பன்சேட் பண்ணி எழுதிடலாம். ஸ்டேட்டிஸ்டிக்கல் டேட்டாவை அப்ளை பண்ணி நம்ம டெய்லி லைஃப்பில் இந்தியா ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது எராட்டிக்காக இருக்கும்போது அதையும் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த புள்ளி விபரங்களையும் நம்ம சொல்லிட்டோம்னா இந்த ஆன்சர் வந்து முடிஞ்சது, அவ்வளோதான். ஓகேவா, ரைட். டிஸ்கஸ் த மெத்தட்ஸ் ஆஃப் கிராப் ரெசிடியூ மேனேஜ்மெண்ட் இன் ரூரல் இந்தியா டு ரெடியூஸ் த பொல்யூஷன். ஓகேவா, ஒன்றும் இல்லை, சாதாரணமாக கிராப் ரெசிடியூன்னு என்னது, பயிர்கள்லாம் அறுவடை பண்ணதுக்கப்புறம்
மீதி இருக்கிற பயிர்களை என்ன பண்றாங்க சரிங்களா, இது வந்து என்னன்னா இந்த பஞ்சாப் ஹரியானால வந்து இந்த கோதுமை கோதுமை அறுத்ததுக்கு அப்புறம் அதை எரிச்சு விடுவாங்க இல்லையா, ஸோ அதை பத்தி தான் இது நேரடியான ஒரு அதாவது அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பொதுமையா கேட்டிருக்கிறாங்க. அப்ப நம்ம இதை பத்தி நம்ம என்ன சொல்லணும், இந்தியாவில் கிராப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லியிருக்கேன், டிஸ்கஸ் த மெத ரூரல் இந்தியான்னு கேட்டிருக்கான். அப்ப ரூரல் இந்தியானா என்னது, காஷ்மீர்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் குஜராத்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இருக்கிறது தான் ரூரல் இந்தியா சரிங்களா. ரைட், நம்ம வந்து கொஸ்டின் பார்த்தோன்னே இதை மட்டும் ஹைலைட் பண்ணி எழுதிடக்கூடாது, இது பஞ்சாப் ஹரியானா மட்டும் அதை ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கணும், அதை அதை மட்டுமே எழுதிடக்கூடாது, அதை ஹைலைட் பண்ணி எழுதணும் அவ்வளோதான் சரிங்களா. ரைட், எக்ஸ்க்ளூசிவா அது மட்டும் இருக்கக்கூடாது, பஞ்சாப் ஹரியானா மற்ற இடங்களும் இருக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, டிஸ்கஸ் த மெத்தட் ஆஃப் கிராப் ரெசிடியூ மேனேஜ்மெண்ட், என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்றாங்க, அந்த பயிர்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உழுதுறது, உழுதல் ஐ மீன் ப்ளவிங் பண்ணிடுறது, அறுவடை பண்ணதுக்கப்புறம் ப்ளவிங் பண்ணிடுறது. ஏன்னா பயிர் வந்து அங்கேயே இருக்கும், அந்த காய் கனிகளை மட்டும் வந்து பறிச்சு பறிச்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இதுக்கு மட்டும் கிடையாது, கோதுமைக்கு மட்டும் கிடையாது, இந்த கிராப் அப்படின்னா அது எல்லாத்தையும் தான் வரும். அது சின்ன சின்ன கிராம்ஸ் இருக்கு, பிளாக் கிராமு சரிங்களா, ஹார்ஸ் கிராமு இது மாதிரியான இது, அதுக்கப்புறம் சீரியல்ஸ் வாட் எவர் இட் இஸ் எல்லா கிராப்பும் சரிங்களா. சில கிராப் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வயலில் வச்சுட்டு செடியை வயலில் வச்சுட்டு பறிச்சுக்குவோம், நம்ம கிராப் வந்து எடுத்துப்போம், ஐ மீன் அந்த ஃப்ரூட்ஸு சீட்லாம் நம்ம எடுத்துப்போம். சில இதை வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணுவோம், சில இதை பிடுங்கிடுவோம், ரூட் அவுட் பண்ணிடுவோம். ஓகே, இதெல்லாம் மெத்தடாலஜிஸ். ஓகே, அப்போ நமக்கு என்ன தெரியணும், இந்தியாவில் என்னென்ன கிராப் வந்து இப்படி விளையுது, ஃபர்ஸ்ட் விஷயம் இது தெரியறதுக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து எழுதணும் அப்படின்னா மேனேஜ் பண்ணுறதுக்கு முதல்ல இந்தியாவில் என்னென்ன கிராப் வந்து இருக்குது, அது வந்து எப்படி அதை அறுவடை பண்ணுறாங்க, ஒவ்வொரு இடங்களையும் அறுவடை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடலையெல்லாம் இருக்குன்னா அதை பிடுங்குவாங்க சரிங்களா, கிரவுண்ட் நட் இருக்குன்னா அதை பிடுங்கிட்டு அதை அப்படியே தனியாக அதை கலக்கியோ அந்த கடலைகளை மட்டும் எடுத்துகிட்டு அங்கேயே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த சின்ன சின்ன பகுதியிலாம் எடுத்து கேட்டில் ஃபீடராக வந்து பார்த்தோன்னா மாற்றி விட்ருவாங்க சரிங்களா. இது ஒரு பக்கம் இருக்குது. சப்போஸ் இதுன்னு வச்சு நெல்லோ அல்லது வந்து கோதுமையோ வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நெல் கோதுமையெல்லாம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டம்ப்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த அறுவடை பண்ணதுக்கப்புறம் மண்ணும் அந்த மீதி இருக்கக்கூடிய தாள்னு சொல்றது ஸ்டம்ப் சரிங்களா, அதை வந்து என்ன பண்ணுவாங்க, சில இடங்களில் எரிச்சு விட்ருவாங்க சரிங்களா, சில இடங்கள்ல அப்படியே உழவு செஞ்சிருவாங்க. இப்போ இதே இதை அந்த அறுவடை பண்ணி இப்போ கோதுமை அறுவடை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோதுமை அறுவடை பண்ணி அதை வந்து அடித்து மீதி அந்த தாள் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து மாட்டுக்கு மாட்டுக்கு இந்த மாதிரி ஒட்டகம் இதுக்காக வந்து ரெடி பண்ணி விட்ருவாங்க, சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி விடுவாங்க, ஃபீடராக வந்து யூஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பொல்யூஷனை வந்து குறைக்கணும் அப்படின்றதான் நம்மளோட எய்மாக இருக்கு. அப்போ அந்த இதுக்கு நம்ம என்ன என்ன பண்ணலாம், ஸோ அதை வந்து எரிக்காமல் இருக்கலாம் முதல் விஷயம் சரிங்களா, அதுக்கப்புறம் அதை நுணுக்காமல் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து நுணுக்குறீங்கன்னு வச்சுக்கங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேட்டிலுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்களில் மாவா மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா அதை போடுவாங்க. அப்போ மாவா மாற்றும் போது ஏகப்பட்ட இது வந்து வரும், பொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அவுட்டோரில் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா இன்கேஸ் ஏர் ஃபில்டர்லாம் வந்து வைக்கிறாங்கன்னா அது உள்ளுக்குள்ளேயே வந்துடும். பட் கிராமத்தில் யார் போய் ஏர் ஃபில்டர் வைக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன தீவனங்கள் உருவாக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்களை தவிர மற்ற இடங்கள்லாம் அந்த மாதிரிலாம் ப்ராசஸாக பண்ணுறது கிடையாது. ஸோ அப்போது என்ன மெத்தட் கேட்டிருக்காங்க, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம கேட்டில் ஃபீடராக வந்து மாற்றிடலாம். அதுக்கப்புறம் ஈரமான ஐ மீன் ஸ்ப்ரேயிங் த வாட்டர் ஃபார் ஸ்ப்ரேயிங் த வாட்டர் பிஃபோர் அப்ளிகேஷன், அந்த ஒரு ஒரு கேட்டிலுக்கு அப்ளை பண்ணும் பொழுது அதை ஸ்ப்ரே பண்ணுறது, வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறது, இதெல்லாம் வந்து டெக்னாலஜிஸ் சரிங்களா. இதை நம்ம ஒன்றும் டிஸ்கஸ் பண்ணலை, கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலை, பட் இதான் வந்து மெத்தடாலஜி அப்படின்றது இதான். ஓகேவா, ரைட். ஹாஸ் ரீஜனல் ஆஸ்பிரேஷன் ஆஃப் பீப்புள் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பீன் அட்ரஸ்ட் த்ரூ த ரீஆர்கனைசேஷன் ஆஃப் த ஸ்டேட், மேக் அண்ட் அசஸ்மெண்ட், ஒரு அசஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது இதை மாற்றினதெல்லாம் தெரியும், ஆர்டிகல் 370 ரிப்பீல் பண்ணதெல்லாம் தெரியும், பட் அசஸ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னா இந்த சென்ஸ் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த வயலன்ஸ்க்கும் வந்துட்டு இருக்கக்கூடிய டேட்டா, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பிரிவு இருக்கு இல்லையா, அந்த டேட்டாவை வச்சு நம்ம இதில் வந்து காம்பன்சேட் பண்ணி ஆகணும். இது வந்து பார்க்கறது பியூரா ஜிஎஸ் குவஷனாக வந்து இருந்தாலும் புவியியல் ரீதியாக நம்ம வந்து சொல்லணும். அதாவது ரீஜனல் ஆஸ்பிரேஷன் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு ஒருவேளை ரீஆர்கனைசேஷன் ஸ்டேட்னா முதல்ல எதுக்காக அந்த ரீஜனல் ஆஸ்பிரேஷன் கேட்குறாங்கன்னு பார்க்கணும். அதுக்கு காரணம் இந்த ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர் சரிங்களா, ஃபுல்லாக பண்ணியிருக்கக்கூடிய டெரெயின் சரிங்களா, அதில் வந்து ரொம்ப பார்டர் ஏரியாஸு, அப்பப்போ வந்து ஓலட்டைல் பார்டர் அப்படின்ற போது அவங்க தனி நாடாக இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லையே நிர்வாகம் சரியாக இருக்குமேன்றதுக்காக அவங்க ரீஆர்கனைசேஷன் கேட்கலாம். அப்போ உனக்கு என்ன பிரச்சனை ரீஆர்கனைசேஷனில், ஐ மீன் உனக்கு இதுதானே ப்ராப்ளம், உனக்கான கவர்னன்ஸ் வந்து வரலன்றதானே பிரச்சனை, அப்போ அதை கொடுத்துட்டா வந்து நீ ரீஜனல் கேட்க மாட்டில்ல அப்படின்றதான் கான்செப்ட் சரிங்களா. இந்த கான்செப்டை வச்சு நம்ம ப்ரோக்ரஸ் பண்ண வேண்டியதுதான். இந்த அசஸ்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அவங்கள முன்னாடி அதாவது ஆர்டிகல் 370 ரிப்பீல் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம நோட் பண்ணிட்டா போதும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா, ரைட். அதுக்கு வந்து டேட்டா கொடுக்கணும், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பிரிவோட டேட்டா. ஓகே, ரைட்.
அடுத்தது ஐடென்டிஃபையிங் த ஏரியாஸ் கவர்ட் அண்டர்ஸ் ட்ரைபல் சப் பிளான் டிஸ்கஸ் த ப்ரோக்ராம் இனிஷியேட்டட் அட்ரஸ் தேர் ப்ராப்ளம்ஸ். இது ஹைலி வந்து ஃபேக்ட்ஸ் ஃபேக்ட் ஓரியன்டெட் ட்ரைபல் பத்தினது. ஸோ இந்த மாதிரி விளிம்புநிலை மனிதர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, டவுன் ட்ராடன் பீப்புள், சரிங்களா, ரொம்ப எக்கனாமிக்கலாக பேக்வர்டாக இருக்கக்கூடிய மக்களுக்கான ப்ரோக்ராம் எல்லாமே. இதெல்லாமே என்னன்னா கல்ச்சுரல் செட்டிங் பிளஸ் வந்து ட்ரைபல் வெல்ஃபேர் அப்படின்றதுக்கு கீழே வந்து வரும், டெமோகிராஃபிக்கில் வந்து வரும். ஸோ இது வந்து ஹைலி ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். இதை நம்ம எப்படி அணுகலாம் அப்படின்னா, ஏரியாஸ் கவர்ட் அண்டர் ட்ரைபல் சப்ளானா நம்ம மேப் போட்டுருணும், சரிங்களா. மேப் போட்டுட்டு எந்தெந்த ஏரியாலாம் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இனிஷியேட்டட் டு அட்ரஸ் தேர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற போது கவர்மெண்ட்டோட ப்ரோக்ராம்ஸ் வித் டேட்டா ஏதாவது கமிட்டியோட ரிப்போர்ட் இருக்குன்னா நம்ம வந்து எழுதிக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம ட்ரைபலுக்குன்னு சொல்லிட்டு அந்த ட்ரைபல் சப்ளான்ல என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் வந்திருக்குன்றத நம்ம எனுமரேட் பண்ணி அந்த ஒவ்வொரு ஸ்கீம் அது யாரை நோக்கி இருக்கு, சரிங்களா. அது அந்த ட்ரைபல் மக்களுக்கு இப்போ சோசியோ எக்கனாமிக் கல்ச்சுரல் எஜுகேஷன் லெவலில் அவங்களை முன்னேற்றணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஸ்கீம்ஸும் அவங்களோட எந்த பார்ட் எஜுகேஷனையா அல்லது வந்து கல்ச்சரையா எக்கனாமி வந்து முன்னேற்றுவதற்காக இருக்கான்றதை நம்ம பார்த்துட்டா போதும். ஓகேவா, ஒரே ஒரு விஷயம் நான் அடிக்கடி சொல்றதை தான், யூபிஎஸ்சி வந்து பெருசா நினைக்க வேண்டாம். நமக்கு வந்து மற்றவங்களையும் நீங்க உங்களோட சக ரூம்மேட்டு, சரிங்களா, அவங்களையும் நீங்க வந்து காம்படிட்டரெல்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு காம்படிஷன் வந்து யூபிஎஸ்சியோட கொஷின், அதை நம்ம ஓவர் கம் பண்ணோம், அதை இன்னும் வின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது புரிதல், சரிங்களா. அந்த அதை நோக்கி நம்ம போனோம்னா போதும், வேற ஒன்றும் இல்லை, சரியா. ரொம்ப அதாவது எப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அப்படின்றது கண்டிப்பாக கொடுத்தாகும், சரிங்களா. ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி எழுதாம புள்ளி விவரங்கள் நம்ம கொடுத்து நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக ரொம்ப மார்க் கிடைக்கும். ஓகே, கரெக்ட். ஓகே, ஒரே நிமிஷம். அடுத்தது சாயில் டைப்ஸ் இன் இண்டியா கிளாஸிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் கலர் ப்ரொசஸ் கெமிக்கல் அண்ட் ஐ மீன் ஸ்பெசிஃபிக் கெமிக்கல் அண்ட் மினரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஸ்கஸ். அதில் பாருங்க, அதாவது 15 மார்க் கொஸ்டின் கேட்டு 15 மார்க் கொடுத்துருக்காங்க. சாயில் டைப்ஸ் இன் இண்டியா அப்படின்னா ஒரு இந்தியாவோட மேப்பு, எதா இருந்தாலும் சரி ஜியாகிரபியில ஏதாவது ஒரு வகையில் நம்ம பிக்சோகிராஃபிக்காக நம்ம போட்டே ஆகணும், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சாயில் டைப்ஸ் வந்து என்னென்ன இருக்கு, சரிங்களா. நம்ம வந்து நீங்க இந்த கிளாசிஸ் ஐ மீன் இந்த கிளாசிபிகேஷன் வந்து எதை பொறுத்துனா கலர் ப்ரொசஸ், அதை பத்தி மினரல் கேரக்டரிஸ்டிக், சரிங்களா. அப்போ இந்தியன் அக்ரிகல்ச்சர் இது இருக்கு இல்லைங்களா, ஐ மீன் இந்தியன் அக்ரிகல்ச்சர் கிளாசிபிகேஷன்ல சாயிலோட டைப்ஸ், ஓகேவா. ஸோ இது ஹைலி ஃபேக்சுவல் கொஸ்டின் தான். இதுல நீங்க ப்ரொசஸ் ஸ்பெசிபிக் கெமிக்கல் அப்படின்னா உடனே பெருசா டக்குன்னு குழம்பிட வேண்டாம். சும்மா சிம்பிளா அதுல வந்து பொட்டாசியம் அதிகமா இருக்கா, கால்சியம் அதிகமா இருக்கா, நைட்ரஜன் அதிகமா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா, அது அவ்வளவுதான், சரிங்களா. ஸோ அப்போ ரெண்டே ரெண்டு தான், ஒன்று கலரை வச்சு அதோட அதில் என்ன மினரல் அதிகமாக இருக்குது, என்ன மினரல் கம்மியாக இருக்குது, இதை வச்சு அவங்க பிரிப்பாங்கல்ல. ஏன்னா நம்ம சாயிலோட டெக்ஸ்சரை வச்சு நம்ம சாயிலை வச்சு கலரு அதை வச்சு பிரிப்போம், டெக்ஸ்சரை வச்சு பிரிப்போம், அது எந்த இடத்துல கிடைக்குதுன்றதை வச்சு நம்ம பிரிப்போம், கிளாசிஃபிகேஷன். அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்துருக்கு. இவங்க கேட்டிருக்கிறது கலர் ப்ளஸ் வந்து அந்த மினரல், சரிங்களா, அதான் வந்து கிரிட்டீரியா வச்சுருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஜென்ரலான ஒரு க்வெஸ்சன் தான், ஆக்சுவல் க்வெஸ்சன். பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா டிபெண்ட்ஸ் ஆன் த இம்போர்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், எவால்வேட் தி ஸ்டேட்மெண்ட் இன் த வியூ ஆஃப் இண்டோ சைனீஸ் ரிலேஷன்ஷிப். இது கொஞ்சம் கிளாஸ்ல இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரி பேசிஸ்ல இண்டஸ்ட்ரியில வந்து புதுமையாக தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். நம்ம இண்டஸ்ட்ரி வந்து எங்கெங்க லொகேஷன் வந்து மெயினாக பார்த்துக்கணும் அப்படின்றதான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம், பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. ஓகே, நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணலை. ஓகேவா, ரைட். India has opened up its space to private sector for satellite based activities, critically examine its implication indicating the major security concerns. Okay, so idu vandu recent ah MOU idha sign pannirupanga. Okay, na idu update pannala, adu enna nradha na paathukalam. Main ah vandu paathina critically examine the implications indicating the major security concerns appadina idu vandu geopolitical abindradhu keela varum, seringala paakkuradhukku. Adhaadhu indha question vidhyasama therinjalum, but oru புவியியல் ரீதியாக ஒரு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றது தான். சப்போஸ் இப்படி இப்படி யோசிப்போமே, நம்மளோட சேட்டலைட் பேஸ்டு ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஒரு வெளியில் ஒரு கொடுக்குறோம், ஐ மீன் மற்றவங்கள வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவோ அல்லது வந்து அவங்கள ஆப்ரேட் பண்ணுறதுக்காகவோ இல்லை அவங்களோட காம்போனண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து நிறைய வகையில் த்ரெட் இருக்குது. ஒன்று வந்து என்னன்னா, இப்போ சைனா இமிடியட் நேபராக இருக்கான், அவன் வந்து நம்மளை டாமினேட் பண்ணும், ஏஷியா ரீஜியாலே ரீஜியன்லேயே டாமினேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான்.
ஸோ இந்த சமயத்துல நம்மளோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் இது ஸ்பேஸ் மிஷன்லாம் வந்து பார்த்தோம்னா ஆன் பார் வித் யூஎஸ்ஏ அந்த அளவுக்கு இருக்கு. ஓகே, இந்த சமயத்துல நம்ம காம்பனண்ட்டை வந்து வெளியில ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து பிரைவேட் செக்டரை வந்து இது பண்ணும்போது நேஷனல் செக்யூரிட்டியை நம்ம வந்து கொஞ்சம் அண்டர்மைன் பண்ற மாதிரி இருக்கு. சரிங்களா, ஏன்னா ஏசியாவிலேயே ஏசியாவில் இவ்வளோ நாடுகள் இருந்தாலும் அதில் டாப்பில் இருக்கிறது, டாப்பில் வளர்ந்துகிட்டு இருக்கிறது அப்படின்றது குரோத் ரேட்லேயும் சரி, அல்லது வந்து பிஸ்னஸ்லேயும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டு, டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் இதில் அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஆள் யாருன்னா சைனாவுக்கு போட்டியாக இருக்கிறது நாம தான். சரிங்களா, இது இவனை மட்டும் கிடையாது, சைனானா சைனா பிளஸ் அவனோட அசோசியேட்டட் மெம்பர்ஸ், அவனோட அலைஸ் லைக் பாகிஸ்தான் மாதிரி. ஸோ அப்போ இந்தியாவை கண்டெயின் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்தியாவோட வளர்ச்சியை வந்து நம்ம எதை நம்பிட்டு இருக்கோம்னா சேட்டலைட்டை நம்பி தான் இருக்கிறோம். சரிங்களா, ரிசோர்ஸ் சேட்டலைட்டு பிளஸ் வந்து கம்யூனிகேஷன் சேட்டலைட்டு தான் நம்பிட்டு இருக்கோம். பட் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு எந்த ஒரு இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இ கவர்னன்ஸ் அப்படின்றத நம்ம கொண்டு வரோம். நல்ல கவனி, இந்த இ கவர்னன்ஸ்லாம் உள்ளே கொண்டு வரோம், அந்த கொஷின்லையும் கொண்டு வரோம், இந்த கவர்மெண்ட்லையும் கொண்டு வரோம். ஓகே, ஸோ இ கவர்னன்ஸ் கொண்டு வரும்போது அப்போது இது எல்லாத்தையும் இன்டர்நெட் பேசிஸில் இருக்கும் பொழுது ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு மிஸ்மேட்ச் நடந்துச்சு, ஒரு ஒரு டேட்டா ப்ரைவசி வந்து லீக் ஆச்சு, அல்லது வந்து ஒரு பக் மாதிரி வந்து ஜஸ்ட் அந்த வைரஸ் அட்டாக்கு, சரிங்களா, டிஎன்எஸ் அட்டாக்கு இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் பொழுது அது வந்து இந்தியாவோட ஜிடிபி ரொம்பவும் பாதிக்கும். ரெண்டாவது, இது ஒரு உள்நாட்டில் குழப்பம் ஏற்படும். ஸோ அப்போ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி கன்சர்ன் வந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இந்த இதில் தான் வந்து இருக்கும் பொழுது டெவலப்மெண்ட்ல வந்து இருக்காது. இது எப்படின்னா சைனீஸ் வந்து இன்கர்ஷன் பண்ணுறான் பார்த்தீங்களா, எல்ஏசியில் வந்து இன்கர்ஷன் பண்ணிட்டு அதனால நேஷனல் அட்டென்ஷன்லாம் அங்கே போகுது, அதனால நம்ம ஜிடிபி குறையுது. சரிங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ வந்து கம்மியாகுது. சரிங்களா, அந்த மாடலில் தான் இந்த மாதிரி ஒரு டேட்டா லீக் இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம மேலே இருக்க ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் வந்து போயிடும் ஃபாரினர்ஸ்க்கு. ஸோ அவங்க வந்து எஃப்டிஐ பண்ணுறதுக்கு பயப்படுவான். சரிங்களா, நம்மளாலேயும் வந்து ஒரு ஒரு ஃபோக்கஸ்டாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இதில் இருக்கிறது. ஸோ இது வந்து பாகிஸ்தானுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப சாதகமாக அமையும். இந்த மாதிரி ஒரு இருந்துச்சுன்னா வாய்ப்புகள் இருக்கு, அவ்வளோதான். அதை பற்றி நம்ம யோசிக்கிறது இதெல்லாம் வந்து பாசிபிள் த்ரெட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எழுதுறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜியோ பொலிட்டிக்கல் சம்மந்தமாக வரக்கூடிய ஒரு கொஷின் தான். ஐடென்டிஃபை த ஆயில் சீட்ஸ் ப்ரொடியூசிங் ஏரியாஸ் இன் இந்தியா, டிஸ்கஸ் த மெஷர்ஸ் டு ப்ரொமோட் எடிபிள் ஆயில் இண்டஸ்ட்ரி. இது வந்து இது வந்து ரெண்டு இருக்கு, ரெண்டு பார்ட் இருக்கு இந்த கொஷினில். ஒரு பார்ட் வந்து ஆயில் சீட்லாம் எங்கெங்கெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது, சரிங்களா, குஜராத்து, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரியான வறண்ட நிலத்துல தான் வந்து இந்த ஆயில் சீட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ இது நீங்கள் சிம்பிளாக யோசிக்கலாம். அதாவது எப்படின்னா இதை நீங்கள் ஃபேக்சுவலாக இல்லை, புரிதலுக்காக நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் இருக்குது, கடலை இருக்குது, எள்ளு இருக்குது, சரிங்களா, அப்புறம் வந்து ஆமணக்கு இருக்குது, சரிங்களா, கேஸ்டர் சீட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் வச்சு தான் வந்து அதை வந்து அதை வந்து செக் மாதிரி செஞ்சு எக்ஸ்ட்ராக்ட் ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க இல்லையா, வெயிலில் வைப்பாங்க. தட் இஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை வைப்பாங்க. ஓகேவா, பாருங்கள் இயல்பு, பாருங்கள் இயற்கையோடைய அமைப்பு. பட் இதே இது வந்து இயற்கையில் வளரும் போதே வந்துட்டு அது வறட்சியா இடத்துல வளர்ந்ததுன்னா அதில் வந்து எண்ணெய்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுன்றத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால தான் இந்த பகுதிகள் நான் சொன்ன இந்த குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், வடக்கு மகாராஷ்டிரா, நார்த்து மகாராஷ்டிரா இதெல்லாமே இதில் இருக்கிறதுக்கான காரணம், ஆயில் சீடு அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம். ஓகே, ஸோ இது ஐடென்டிஃபைனா கரெக்டாக அந்த இடத்துல நம்ம இந்தியா மேப் போட்டு இந்த இடங்கள்லாம் வரைஞ்சி இதில் ஏன் இந்த மாதிரி ஆயில் சீட் இருக்குது அப்படின்னா அதோட நேச்சரு, இப்போ ஆயில் சீட்னா என்னென்னு முதல்ல லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயில் சீட வந்து லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயில் சீட் அப்படி அந்த கிளைமேட் தட் இஸ் டெம்பரேச்சர், அதுக்கான ரெயின்ஃபால் பேட்டர்னு, சரிங்களா, இந்த மாதிரி இருக்குன்றத சொல்லிடணும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்ன்றது ஃபேக்சுவல், ஏன்னா எடிபிள் ஆயில் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு இது பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னென்ன நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். ஓகேவா, எடிபிள் ஆயில் இண்டஸ்ட்ரி. ஓகே, ரைட். கிவ் ரீசன்ட் ஜியாகிரபிக்கல் அக்கௌண்ட் ஆஃப் சேஞ்சிங் ரூரல் ஃபோக் ஹவுசஸ் இந்தியா. அதாவது கிவ் ஏ ரீசன்ட் ஜியாகிரபிக்கல் அக்கௌண்ட் ஆஃப் சேஞ்சிங் ரூரல் ஃபோக் ஹவுசஸ். ஒன்றும் இல்லை, கிராமத்து வீடெல்லாம் வந்து மாறுறதுக்கு காரணம் என்ன? கிராமத்து வீடுகள் வந்து ஜியாகிரபிக்கல் அக்கௌண்ட் சேஞ்சிங் ரூரல் ஃபோக் ஹவுஸ். இந்த இதில் வந்து நம்ம என்ன சொல்லணும், ஒரு வீடு வந்து மாறுதுன்னா என்ன சொல்லணும், ஒன்று அதோட அமைப்பு மாறணும், இன்னொன்று டிசைன் மாறணும், ஐ மீன் டிசைன் மாறணும், இன்னொன்று லொக்கேஷன் வந்து மாறணும், சரிங்களா, இடம் மாறுறது, சரிங்களா, அப்புறமேட்டுக்கு இன்டீரியரில் அதோட வீடு ரூஃபு, சரிங்களா, இந்த மாதிரி டோட்டலாக அமைப்புனா இதெல்லாம் வந்து இன்டீரியரு ப்ளஸ் வந்து ரூஃப் இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதுக்கப்புறம் இந்த திண்ணை வச்சுலாம் கட்டுவாங்க. இப்போ தமிழ்நாட்டை எடுத்து ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கலாம், தமிழ்நாடு விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுக்கலாம். பட் ஆனால் நம்ம பேச வேண்டியது இந்தியா ஃபுல்லாக பேசணும். ஓகேவா, ரைட். இப்போ தமிழ்நாட்டில் முன்னாடிலாம் திண்ணை வச்சு வீடுலாம் கட்டுவாங்க, சரிங்களா, ரொம்ப ஸ்பேசியஸாக வந்து இருக்கும், சரிங்களா, ஒரே ஒரு சிங்கிள் வீடு தான் இருக்கும், மாடி வீடுகள்லாம் வந்து இருக்காது, சரிங்களா, ஏஜ் ஓல்டு இதாக இருக்கிற தாட்சிங்கோ அல்லது வந்து பார்த்தோம்னா
பிரிக்ஸ் மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து வச்சு பிளேட்ஸ் மாதிரி வந்து வச்சு ஓடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பிரிக் பிளேட்லாம் வந்து வச்சு கட்டுவாங்க ஓகேவா. பட் இது இதுதான் வந்து ரூரல் ஃபோக் ஹவுஸ் சரிங்களா. இது வந்து எப்படின்னா முன்னாடி கிளைமேட்டிக் பேசிஸ்ல இருந்துச்சு. இப்போ கேரளா டைப் ஆஃப் வீடுகள் நம்ம பாக்குறோம் சரிங்களா, மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அந்த ரூஃப் வந்துட்டு கன்வர்ஜென்ட்டா அந்த மாதிரி வந்து வைப்பாங்க, ஒரு ஒரு இன்வெர்டட் பிரமிட் மாதிரி வந்து பார்த்தோம்னா இருக்கும் அதோட ரூஃப் ஓகேவா கேரளால, ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பிளேட்ஸ் பிரிக் பிளேட் ஓடுகள் இந்த மாதிரி வந்து வச்சு வைப்பாங்க, தாட்சிங்க வந்து வைப்பாங்க. இப்போ இதே மாதிரிதான் நாகாலாந்து ஈஸ்டர்ன் இந்தியா அது மாதிரிலாம் வந்து வச்சு அந்தந்த ஐ மீன் அந்த ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணுவாங்க. இப்ப இதுலயே வந்துட்டு என்ன ஆகுது, இப்ப இந்த ரூரல் ஃபோக் ஹவுஸ் எல்லாம் மாறுதுன்னா காரணம் வந்து என்னன்னா குளோபலைசேஷனு, ரெண்டாவது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் சரிங்களா, அதாவது வீடு கொஞ்சம் அடுத்தது டிஸ்போசபிள் இன்கம், அதுக்கப்புறம் வீடை வந்து ஒரு பெரிய அசட்டா நினைக்கிறது சரிங்களா, வீடுன்றது ஒரு கௌரவத்தோட குறியீடாரு வந்து இருக்கிறது சரிங்களா. இந்த காரணத்தினால அதை வந்து கட்டுறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாமே இடிச்சுட்டு ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த தாட்சிங்கோ அல்லது வந்து ஒரு இதுவோ இப்போ கவர்மெண்ட்டே வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே பேமெண்ட் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது சரிங்களா. எந்த ஒரு குடிசை வீடும் இருக்கக்கூடாது சரிங்களா, ஹட் ஃப்ரீ இந்தியாவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்குது சரிங்களா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னன்னா இது எப்படியும் 1991க்கு அப்புறம் இது எடுத்துக்கங்களேன், எல்பிஜி சமயத்துக்கு அப்புறம் வந்து நம்மளோட மக்கள் மத்தியில் பணப்புழக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்குது சரிங்களா. குளோபலைசேஷனால மீடியா மீடியாவில் டிவி இந்த மாதிரியான விஷயங்கள் சினிமா அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ஓகே இது மாதிரி கட்டினா என்ன அப்படின்றது இண்டஸ்ட்ரி வந்து நிறைய ப்ரொமோட் ஆகிருக்கு. அதாவது என்னன்னா இந்த வீடு கட்டுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் துறைகள் பொருள்கள் இருக்கு இல்லையா, அதுக்கான அந்த தன்மை வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அதனால இந்த அவைலபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ஈஸியாக கிடைக்குது, அதனால வந்து மக்கள் மத்தியிலும் டிஸ்போசபிள் இன்கம் இருக்கிறதுனால மாத்திடுறாங்க அப்படின்றதான் இதுக்கான காரணம் சரிங்களா. இதுதான் வந்து ரீசெண்ட் ஜாகிரபியில் இருக்கணும்னா நம்ம இந்த காரணங்கள்லாம் நம்ம சொல்றோம் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் மாடி வீடுலாம் வந்து கட்டுறாங்க, அதாவது வெர்டிக்கல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரெசிடென்ஸு சரி அதெல்லாம் கட்டுறாங்க சரிங்களா. ரொம்ப அதாவது இப்போ டவுன்ல தான் அந்த மாதிரி வீடு இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை, ஏன்னா பொருள்கள் எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்குது சரிங்களா. ஸோ தட் இஸ் அ ரீசன் இப்போ டவுன்ல இருக்கிற வீடு மாதிரி கிராமத்திலையும் வந்து கட்டுறாங்க அந்த பாரம்பரிய வீடு அப்படின்னு. ஏன்னா முன்னாடி வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா முன்னாடி இந்தியான்றது அக்ரோ பேசிஸ்ல வந்து இருக்கும், அக்ரோ பேசிஸ்ல இருந்துட்டு இப்போ மறுபடியும் நம்ம பிரைமரி செக்டரை விட்டு விலகி செகண்டரி டெரிஷரி அப்படின்றதுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி கட்டணும் ஏன்னா ஒரு வீடு கட்டினா 25 வருஷம் 30 வருஷம் அதோட லைஃப் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ 25 30 வருஷத்துக்கு முன்னாடியான இந்தியான்றது வேற, இப்போ இருக்கிற இந்தியான்றது வேற, பிகாஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஐ மீன் மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் இம்ப்ரூவ் ஆனதுனால. ஏன்னா இப்போ எல்லாம் மைக்ரேஷன் பேட்டர்ன் வேற நடக்குது, எல்லாரும் ஓல்டேஜ் மக்கள் மட்டும்தான் இதுல இருக்காங்க, மற்றபடி அந்த செகண்ட் ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் எஜுகேட்டடாக வர ஆரம்பிச்சு அவங்க கையில டிஸ்போசபிள் இன்கம் இருக்கனால அதனால அந்த பேட்டர்ன் வந்து மாறுதுன்றதை நம்ம எழுதணும் ஓகே. ரைட்.